காரணம். மனசால கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம். பாசம்தான் முக்கியம் நினைச்சிட்டு உன்னோட காதல கொண்டு போதச்சுட்ட நான் செஞ்சது பெரிய பாவம். ஆனா பாவம் செஞ்ச எல்லாத்துக்குமே அதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு, அதை நான் தவறு விட மாட்டேன். சரவணனோட உயிரை காப்பாத்தி அவனையும் ஒன்னையும் ஒன்னா சேர்த்து வைப்பேன். நீ ஆசைப்பட்டபடியே சரவணோட சேர்ந்து ஒன்னா வாழணும். இது நடக்கும். புடவையெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கான்னு, ஏதோ மூட்டை மாதிரி அப்படி சுருட்டி வச்சிருக்கா. எல்லாத்தையும் இஸ்திரி போட கொடுத்து மடிச்சு வைக்கணும். பொன்னிப்பா ரொம்ப வருத்தப்படுறான். யாருக்கும் தெரியாம கபோர்ட்ல இருந்து அவன் போட்டோ எடுத்து பாக்குறான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நேர்ல சந்திக்க வச்சு ஒன்னா சேர்த்துருந்தோம். பாவம், ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழட்டும். மாத்திரை சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. ஏ, பெரும் வயித்தோட மாத்திரை சாப்பிட கூடாது. இல்ல தெரியுது, இல்ல ஏதாவது சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டியதானே? இல்ல, அம்மாக்கு நான் பாரமா இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கூட போடாம அம்மா எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அவங்கதான் முக்கியமான வேலையை வெளியே போயிருப்பாங்க. மாமா இருக்காரு, புலிக்குட்டி இருக்கான், அப்பத்தா இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? அவங்களும் யாரும் இல்லையே, எங்க போனாங்கன்னு யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சரி, வந்துருவாங்க, வந்தவன கேட்டு சாப்பிட்டு. ஐயோ, ரொம்ப பசிக்குதே. கிச்சன் வரைக்கும் அந்த வீல் சேரோட இப்படிதான் போக போறனோ தெரியல. இரு இரு இரு, மறுபடியும் தள்ளி விட்டு காலாடி பட்டுற போது.
நான் எடுத்துட்டு வரேன். என்னால தானா சாப்பிட முடியாதே. உன்னை யாரும் தானா சாப்பிட சொல்லியே, நானே உன்னை கூட்டி விடுறேன், சாப்பிடு. என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியலையே. என்ன தண்ணி இருக்கிற எடுத்துக்கூடிய